ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகமாக வெளியில் வர தொடங்கியுள்ளனர். நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அதனையெல்லாம் வாகன ஓட்டிகள் முகம் கவசம் அணியாமல் காற்றில் பறக்கவிட்டனர். இதனையடுத்து இன்று நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கரங்களில் வருபவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இன்று ஒருநாள் நடத்திய வாகன சோதனையில் சுமார் 200 மேற்பட்டோர் முகக்கவசம் அணியாமலும் ஊரடங்கு உத்தரவை மதிக்காமலும் வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.